ஹாய் காய்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷார்ட்ஸுக்கு வந்து புதுசாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டு இந்த ரிங் லைட் வந்து ஆர்டர் பண்ணோம் வித் ஸ்டாண்டோட. பிகாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலே வந்து ஒவ்வொரு வாட்டியும் பிடிச்சிட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குன்ட்டு தான் நம்ம இந்த ரிங் லைட் வந்து ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி தான் வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று, இங்கே பிரிச்சே வந்துட்டு, யாரும் பிரித்து பார்த்தாங்களா என்னென்னு தெரில, பிரிச்சே வந்திருக்கு. இதை தான் நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நானும் இன்னும் பார்க்கல எப்படி இருக்குன்னு கூட தெரில. நான் பிரிச்சேன்னு ஒன்று யாரும் சொல்லிடுறேன்னா, நான் பிரிக்கலாம் இல்லை, இப்போ தான் நானே பார்க்குறேன். ஆல்ரெடி பிரிச்சே வந்திருக்கு. நானே வந்து வீட்டில் கூட கேட்டேன், என்ன இப்படி பிரிச்சே இருக்கு அப்படின்ட்டு. அப்படி தாங்க வந்துச்சுன்னு வேறு சொன்னாங்க. சரி, நம்ம இது என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வந்து நம்ம கையிலே வச்சுட்டு எவ்வளோ நான் எடுக்க முடியும், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வாங்கினேன் வித் லைட்டோட. எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகேவா, வீடியோ கடைசிக்கு மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸு, நிறைய ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்காக நான் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் எடுப்போம். ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, பாருங்க லெங்க்தாக இருக்குது, நல்ல நல்ல ஒரு லென்த்து தான். லெக்கு பார்த்தீங்கன்னா மூணு லெக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனால் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நிற்க மாட்டேங்குது. ஓ, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக ஆகிடும் போல். ஆமாம், கரெக்டு. அட்ஜஸ்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டைட் ஆகிடுது. இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, இது அவ்வளோதான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இங்கே டைட் பண்ணணும். நின்றுட்டு ஆனால் வீடியோலாம் எடுத்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் போல, நல்ல ஒரு ஹைட்டில் தான் இருக்குது. அடுத்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது சின்னதாக ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எங்கே வரும்னே தெரில நமக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்ப்போம். இது வந்து மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஆ, ஆமாம், மேனுவல் இருக்குது. அந்த மேனுவலில் வந்து நம்ம படித்து பார்த்தா நமக்கு தெரியும் எதில் வரும் என்ன ஏதுன்ட்டு. கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க, ரிங் லைட்டு. இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் செட் பண்ணால் இந்த லைட்டுக்கும் அதுக்கும் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட் வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது யூஎஸ்பி போர்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணால் தான் லைட் வந்து எரியும் போல், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, நம்ம இதெல்லாம் செட் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட வீடியோ திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செட் பண்ணிட்டேன். லைட்டை மட்டும் ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே அழகாக ஒரு ஃபோன் வச்சோன்னா நமக்கு வந்து ஃபேஸுக்கு நல்லா கிளாரிட்டியாக நல்லா இருக்கும் போல். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணுவோம். நம்ம ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே வந்து ஒரு ஃப்ளக் பாயிண்ட்ல வந்து சார்ஜரில் வந்து அந்த யூஎஸ்பி போட்ட சொருனா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லைட்டு வந்து ஆன் ஆகும். அது வந்து வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் வச்சு எடுக்க முடியாது, அது ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. பட் ஆனால் ரூமில் எடுக்கிறப்ப நல்லா கிளாரிட்டி இருக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இதான் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. சீரியஸாக நம்ம இங்கே ஃபோன் வச்சோம்னா அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் வைக்கிறதுக்கு இங்கே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா இருக்குது சீரியஸாக, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இங்கே ஃபோன் செட் பண்ணிட்டு பார்ப்போம். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைட்னஸ் அதிகமாகுது பாருங்கள். ப்ளஸ் கொடுக்க கொடுக்க பிரைட்னஸ் அதிகமாகுது, மைனஸ் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாகுது. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. நல்லா இருக்கு பாருங்க, ஒயிட் கலரு, இந்த வார்ம் கலர்னு சொல்லுவாங்களே ரெண்டுமே வந்து வருது. நல்லா இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது சீரியஸாக. இனிமேல் நம்ம ஷார்ட்ஸ் எடுத்து போடுறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி எல்லாமே இன்னும் நல்லா இருக்கும் போல். இது வரைக்கும் ஒரு 10 ஷார்ட்ஸ் கிட்ட நான் எடுத்துட்டேன், அதுக்கப்புறமே தான் பார்த்தீங்கன்னா நான் இதில் எடுக்க போகிறேன். எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து வீடியோவில் கடைசியாக பார்ப்போம். நான் அந்த வீடியோ போடுறப்ப மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும்.
இந்த ஷார்ட்ஸுக்கும் அந்த ஷார்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வைஸ் மாறும் நல்லா. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்கும். அது மாதிரி வந்து இந்த மைக்கும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போ வரைக்கும் போயோ மைக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பைக்கும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் மைக்கும் நல்ல சூப்பரான மைக்காக ஒன்று வாங்கிடுவோம். நான் ரோடு மைக்னு ஒன்று வாங்கலாம் தான் பார்த்தா, அது பார்த்தீங்கன்னா 22,000 வருது. இப்போதைக்கு அவ்வளோலாம் பட்ஜெட்டில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோம். அது மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறையா வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிடுச்சு, திட்டத்தட்ட 1,000 சப்ஸ்கிரைபருக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சோண்டு தான் இருக்குது. அது எவ்வளோ நான் சொல்ல விரும்பலை. வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம். இதுக்கு எல்லாமே காரணம் எல்லாமே நீங்கள் தான். அது இது மாதிரி எனக்கு எப்போவுமே நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துலலாம் இவங்க தானே இந்த ஷார்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் இப்போ வந்து ஆகிட்டு, எல்லாம் சொந்தக்காரங்களே இந்த மாதிரி சொல்கிறப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பணத்துக்காகவோ இதுக்கு மாதிரிலாம் கிடையாது. உங்களோட சந்தோஷமும் இருக்கணும், நீங்களும் எங்களை பார்த்து ஒரு சந்தோஷமாக சிரிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கணும் நீங்களும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறையா உங்களுக்காக வீடியோ நிறையா கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். நான் ப்ளாக் பண்ணுவேன். ப்ளாக்லாம் இப்போ டைம் இல்லாதனால தான் பண்ண முடியல. இல்லைன்னா ப்ளாகு அது மாதிரி பார்த்தீங்கன்னா கார் வீடியோஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கும், அது ஒன்றும் பஞ்சம் கிடையாது. அது மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் அடிக்கடி வரும். அது மாதிரி நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து இனிமேல் அது மாதிரி அடிக்கடி ஒரு சீரீஸ் இந்த மாதிரிலாம் நான் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்பேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வாங்குங்க. உடனே வாங்கினாலும் கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் வாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாரிட்டிக்காக தான். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய்.